Next one is question number 8. We are given fk of x 1 by k into this one. That k greater than or equal to 1, then you want to find f4 of x plus f6 of x. Then the answer is 1 by 12. Here the answer for this 1 by 12. This is எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க என்ன 6 4 இருக்கு இல்லையா சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் 6 4 24 இங்க பை 2 12 இல்லையா இங்க மேல என்ன நியூமரேட்டர் ஃபுல்லா 1 அப்படின்னு இருக்கு டினாமினேட்டர்ல மட்டும் இந்த 12 அப்படிங்கறத நீ ஞாபகத்துல வச்சுக்கலாம் வேற வேற வழியில நம்ம ஞாபகத்துல இதனுடைய சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f4 ஆஃப் x இல்லையா ஸோ f4 ஆஃப் x மைனஸ் f6 ஆஃப் x ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டிட் பண்ணு இங்கே 1 பை கேக் பதில் வாட் இது 4 ஸோ 1 பை 4 சைன் பவர் 4 x தென் காஸ் பவர் 4 x தென் இங்கே என்ன சைன் இருக்கு மைனஸ் இருக்கு இல்லையா ஸோ மைனஸ் 1 பை இங்க போர்ஸ் போல என்ன இல்லை 6 தென் சைன் பவர் 6x பிளஸ் காஸ் பவர் 6x ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை 4 இங்கே நம்ம சைன் பவர் 4 எப்படி இருக்கலாம் சைன் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் x 4 ஸ்கொயர் எழுதிட்டு நம்மளும் பிளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஆட் பண்ணிக்கிறது ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 ஏஜின்னு வருது இல்லையா அப்போ ஒரு பிளஸ் போட்டு 2ab தென் மைனஸ் 2ab இந்த டேர்ம் வந்து இது வந்து நம்மளா போடுறது இதுவும் இதுவும் நம்மளா போடுறது ஒரு பிளஸ் ஏன்னா இது பார்த்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தெரியும் கண்டிப்பா ஒரு 2ab வேணும் ஸோ ஒரு பிளஸ் 2ab ஒரு மைனஸ் 2ab போடுறோம் தென் அடுத்தது நெக்ஸ்ட் வார்ட் 1/6 இதை வந்து ஏ க்யூ பிளஸ் பி க்யூ ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் க்யூப் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் க்யூப் ஸோ ஏ க்யூ பிளஸ் பி க்யூ ஃபார்ம்ல என்ன தெரியும் நமக்கு ஸோ ஏ க்யூ பிளஸ் பி க்யூ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் ஏ க்யூ பிளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab பிராக்கெட் ஏ பிளஸ் பி ஸோ இந்த ஃபார்ம்ல அப்படி இருக்கு ஸோ 1/6 ஸோ ஏ க்யூப் பிளஸ் பி க்யூப் இங்கே ஆன்சர் என்ன இருக்கு மைனஸ் 3ab மைனஸ் 3 இது அழுத்தணும் நான் 3ab பிராக்கெட் ஏ பிளஸ் பி வந்து எழுதணும் ஸோ மைனஸ் 3ab ஏ என்ன சைன் ஸ்கொயர் இருக்கு ஸோ 3ab காஸ் ஸ்கொயர் ஸோ ஏ க்யூப் பிளஸ் பி க்யூப்பு பி க்யூப் மைனஸ் 3ab பிராக்கெட் ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி இது வந்து எழுதிட்டோம் அடுத்தது இது இந்த மூணையும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிக்கேன் இந்த மூணையும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இது எப்படி எழுதிக்கலாம் இந்த மேல அழிச்சிடலாம் ஆன்சர் வந்து 1/12 ஏற்கனவே சொல்லியாச்சு 1/12 வந்து ஆன்சர் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 இவனை கம்ப்ளீட் பண்ணா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதெல்லாம் இங்கே என்ன இருக்கு மைனஸ் 2ab இருக்குது ஸோ மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்தது மைனஸ் 1/6 இது என்னது ஏ பிளஸ் பி ஹோல் க்யூப் இது நான் கம்பைன் பண்ணி எழுதிருக்கணும் ஏன்னா ஏ க்யூப் பிளஸ் பி க்யூபோட ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஹோல் க்யூப் ஸோ ஹியர் யூ ரைட் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதில் என்ன எழுதணும் ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஸோ ஹியர் யூ ரைட் சைன் ஸ்கொயர் எக்ஸ் தென் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் க்யூப் மைனஸ் ஏன் நான் திரும்ப அதுவே எழுதிட்டு இருக்கிறேன்
இது அப்படியே ஒன்னு மாத்திடலாமே. This is nothing but 1, clear? So 1 cube minus 3 sin square x cos square x. இது என்ன ஆயிடும்? 1 அப்படின்னு சொல்லி மாறிடும். அதே மாதிரி இதுவும் அடுத்த ஸ்டெப்ல 1 மாறும். So this is nothing but 1 square minus 2 sin square x cos square x, then minus 1 by x 3 sin square x cos square x. சம் கொஞ்சம் பெரிய தந்தா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரணும், 1/12 சொல்லி வரணும். ஸோ 1/4 போயிட்டு இந்த 1/4 உள்ள கொண்டு போவோம். உள்ள கொண்டு போயிருந்தா 1/4 தென் மைனஸ் கொண்டு பார்ப்போம். இது வந்து என்ன ஆயிரும், டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ 1/2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கரெக்டாக. அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் 1/3 இதில் உள்ள எடுத்து போகிறோம். அதே மாதிரி இந்த கொண்டு பார்ப்போம், 3 இது என்ன ஆயிரும், டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1/2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இந்த ப்ளஸ் 1/2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த ரெண்டு என்ன ஆயிரும், டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இங்கே வந்து 1/4 மைனஸ் 1/6. ஸோ இது நம்ம வச்சு மட்டும் என்ன வரும், 12 வருமா? ஸோ 12, ஸோ வெக்டர் இங்கே 3 மைனஸ் 2, ஸோ ஈக்குவல் டு 1/2. ஸோ கொஞ்சம் பெரிய தந்தா இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு ஃபார்முலா வந்து a+3 ஒரு ஸ்கேர், அனதர் ஃபார்முலா a³ + b³ ரெண்டையும்